நடிகை அமலாபால் ஆடை இல்லாம ஒரு இடத்துல சிக்கிக்கொள்வது போல கதையில நடிச்சிருந்த படம் ஆடை. இந்த படம் கடந்த வருஷம் ஜூலை 19ஆம் தேதி திரைக்கு வந்துச்சு. அதற்கு விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு. எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் வந்துச்சு. இந்த மாதிரியான ரோல்ல ரொம்பவே தைரியமா அமலாபால் நடிச்சிருந்ததுக்கு பல தரப்பினரும் பாராட்டையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஆடை படத்தை பாலிவுட்ல ரீமேக் செய்ய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அமலாபால் ரொம்பவே போல்டா நடிச்சிருந்த இந்த கதாபாத்திரத்துல பாலிவுட் நடிகை ஸ்ரத்தா கபூர் நடிக்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஸ்ரத்தாவுடன் நடந்து வருகிறதுன்னு இன்னும் ஒரு மாசத்துல ஆடை ஹிந்தி ரீமேக் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரலாம் என்றும் சொல்லப்படுது. தமிழ்ல ஆடை படத்தை இயக்கிய ரத்னகுமார் தான் பாலிவுட்லயும் அந்த படத்தை இயக்க இருக்காரு. தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் ஆடை படத்தோட ரீமேக் உரிமையை மும்பையில இருக்க ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. அவங்க தான் தற்போது ஸ்ரத்தா கபூரை அணுகியிருக்காங்க. அவங்களும் இந்த படத்துல நடிக்க ஆர்வம் காட்டுறாங்கன்ட்டு சொல்லப்படுது. இருப்பினும் இதுவரைக்கும் எதுவுமே உறுதியாகல. ஸ்ரத்தா கபூர் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதுக்கு அப்புறம்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு தெரியுது. சென்ற வருடமே ஆடை படம் பாலிவுட்ல ரீமேக் ஆகும்னு சொல்லப்பட்டுச்சு. அதுல கங்கனா ரணாவத் நடிக்கிறாங்கன்னும் சொன்னாங்க. ஆனா அது முற்றிலும் வதந்தின்னு தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் விளக்கம் அளிச்சிருந்தாரு. மேலும் ஒரு முன்னணி நட்சத்திரம் இந்த படத்துல நடிக்க இருக்காங்கன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அது யாருன்னு அப்ப அவர் சொல்லல. இந்த நிலையில தான் ஸ்ரத்தா கபூர் ஹீரோயினா நடிக்கிறாங்கன்னு தெரிவிக்கப்பட்டு வருது. ஸ்ரத்தா கபூர் ஏற்கனவே பிரபாஸுடைய சாகோ படத்தின் மூலமா தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. ரத்னகுமார் இயக்கியிருந்த ஆடை படத்துல அமலாபால் கூட விவேக் பிரசன்னா, தொகுப்பாளர் ரம்யா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. விமர்சன ரீதியா பெரிய அளவுல இந்த படம் பாராட்ட வாங்கினாலும் வசூல் ரீதியா ஆடை படம் பெருசா சாதிக்கலன்னு தான் சொல்லணும். இயக்குனர் ரத்னகுமார் இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி விஜயோட மாஸ்டர் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்க நிலையில அதுல இயக்குனர் ரத்னகுமார் கதை எழுதுறதுல தன்னுடைய பங்கை கொடுத்திருக்காரு. அவர் தளபதி விஜயுடைய தீவிர ரசிகன். அதனால தான் அடுத்து ஒரு புதிய படத்தை இயக்காம லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து தற்போது மாஸ்டர் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் படமும் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. தியேட்டர்கள் திறந்ததுக்கு அப்புறமா திரைக்கு வரும் முதல் திரைப்படம் மாஸ்டராகத்தான் இருக்கும்.